அனைவருக்கும் வணக்கம். கோமகள் கோவளை அத்தியாயங்கள் 8 மற்றும் 9. செந்தூர கொடி பரப்பிய வீதியிலே வெள்ளை புறவி ஒன்று பாய்ந்து சென்று மறைந்த பிறகு அந்த வீதியெங்கும் செம்பொழுதி புகையாக எழும்பி சூழ்ந்தார் போல மேல் திசையில் சயனமான சூரியனின் செங்கதிர்கள் அடிவான பரப்பு நெடுகிலும் பரவி படர்ந்திருக்க அந்த செவ்வொளியின் பின்னணியில் செம்போர் சிலை போல எழில்மயமாக நின்ற இளவரசி கோவளை அலட்சியம் எடுப்புடன் மெல்ல திரும்பி சற்று தொலைவில் தலை குனிந்து மரியாதையுடன் நின்றிருந்த அந்த அழகிய வாலிபனை ஏறிட்டு பார்த்தாள். ஆமாம் தங்கை, இன்றுதான் இவர்களை சந்தித்தேன், இதற்கு முன்பு பார்த்ததில்லை என மென்மையான குரலில் சொன்னான் இளவரசன் அதிராஜேந்திரன். எங்கே அண்ணா, எப்போது என தன் வில் போன்ற புருவ கொடிகளை மேல் உயர்த்தி கேட்டாள் கோவளை. இன்று மாலை கங்கை கொண்ட சோழீஸ்வரரை தரிசிப்பதற்காக தந்தையாருடன் வந்தபோது. நம் தந்தையாரும் இவர்களை பார்த்தாரா? இல்லை இல்லை என அவசரமாக கூறினான் அதிராஜேந்திரன். கோவில் வழிபாடு எல்லாம் முடிந்த பிறகு தந்தையார் என்னையும் விஷ்ணுவர்தனனையும் தவிர்த்துவிட்டு மற்றவர்களோடு சோழகங்க மாளிகைக்கு புறப்பட்டு போனார். நான் அரண்மனைக்கு செல்வதற்காக தனி ரதத்தை எதிர்பார்த்து மகா மண்டபத்தில் காத்திருந்தேன். ரதம் எதற்கு? காவல்படை தலைவரிடமிருந்து ஒரு குதிரை வாங்கி கொண்டு போயிருக்கலாமே. போகலாம், ஆனால் குதிரையை கண்டாலே உங்களுக்கு குலைநடுக்கம். சரி, வேங்கி இளவரசர் அரண்மனைக்கு எப்படி போனார்? குதிரை மீதா அல்லது அவரும் ரதத்துக்காக காத்து கொண்டிருந்தாரா? கிழக்கு பிரகாரம் வரையில் எங்களோடு வந்து கொண்டிருந்த அவன் அப்புறம் எங்கே போனான், எப்படி எங்களை விட்டு பிரிந்தான் என்பது தெரியவில்லை. தெரியவில்லையா? நீங்கள் கவனிக்கவில்லை என்று சொல்லுங்கள் அண்ணா. அதற்கு அசட்டு புன்னகை பூத்துக் கொண்ட அதிராஜேந்திரன் சிவிகையினுள் பார்வையை செலுத்தினான். அதில் அமர்ந்திருந்த ராஜசுந்தரியும் நருஞ்சாந்தும் அவனை அனுதாபத்தோடு பார்த்து கொண்டிருந்தனர். மேலே சொல்லுங்கள், நேரம் ஆகிறது அண்ணா. இருட்டுவதற்கு முன் நாங்கள் சோழகங்க மாளிகைக்கு போயாக வேண்டும் என முகத்தை சற்று சுழித்துக் கொண்டு கேட்டாள் கோவளை. கோவிலின் மகா மண்டபத்தில் நான் ரதத்திற்காக காத்திருந்த போது இவர்களை சந்தித்தேன் என்றான் சோழ இளவரசன். வழிபாட்டுக்காக வந்தவர்களோ? அது எனக்கு தெரியாது, அங்கே இவர்கள் உட்கார்ந்து பாடிக்கொண்டிருந்தார்கள். என்ன, பாடிக்கொண்டிருந்தார்களா? ஆம் தங்கை, என்ன ஒரு அற்புதமான பாட்டு. ஆக அந்த பாட்டுகளை கேட்டு நான் அப்படியே நெக்குருகி போனேன் என தன்னை மறந்து பரவசத்துடன் கூறினான் அதிராஜேந்திரன். உள்ளார்ந்த வியப்போடு அந்த இரு வாலிபர்களையும் ஓரக்கண்ணால் கவனித்த கோவளை, என்ன பாட்டு, தமிழில் பாடினார்களா? இவர்களை பார்த்தால் தமிழர்கள் போல் இல்லையே என்றாள். எல்லாம் சமஸ்கிருத ஸ்லோகங்கள், கவிதானயம் பொதிந்த தோத்திர பாடல்கள் என ஒரு நல்ல ரசிகனுக்கே உரிய உணர்ச்சியுடன் கண்களை மலர்த்தி கொண்டு சொன்னான் சோழ இளவரசன். இரண்டு பேருமே இசைக்கலைஞர்கள்தாமா? இல்லை, ஒருவர் கவிஞர், மற்றவர் இசைவாணர். பெயர் என்னவோ? கவிஞரின் பெயர் தேவநாதன், இசைவாணரின் பெயர் மதுவனன். ஓஹோ, இவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? சொந்த நாடு என்று எதுவும் கிடையாதாம், எல்லா நாடுகளுக்குமே தாங்கள் உரியவர்கள் என்கிறார்கள். பரதகண்டம் முழுமையும் கட்டியாள வேண்டும் என கனவு காணும் கற்பனை சக்கரவர்த்திகளோ பாடி பிள்ளைக்கும் பரதேசிகள் என சுருக்கமாக சொல்லியிருக்கலாம் என்றாள் கோவளை அலட்சிய செருப்புடன். இதை கேட்டு அந்த இரு வாலிபர்களும் வருத்தமோ வெக்கமோ அடைந்ததாக தெரியவில்லை. ஒருவரை ஒருவர் அர்த்த புஷ்டியுடன் பார்த்து கொண்டனர். ஆனால் தன் தங்கையின் அந்த குத்தல் பேச்சினால் முகம் வாடிப்போன அதிராஜேந்திரன், வயிற்று பிழைப்புக்காக பண்ணும் பாவம் இசைப்பவர்கள் அல்லர். கோவளை, மகாகவி பில்கணர் என்பவரை பற்றி நீ கேள்விப்பட்டிருப்பாயே. நமது அரசவை கவிஞர் குமுதச்சந்திரன் அவரை பலபடியாக பொழுது பேசியதை நான் பன்முறை கேட்டிருக்கிறேன். அந்த பில்கணரின் அத்தியந்த சீடர்களாம் இவர்கள் என்றான் ரகசிய குரலில்.
இதற்கும் கூட அலட்சியமாக தலையாட்டி கொண்ட கோவலை, சரி இவர்களை இங்கே ஏன் அழைத்து வந்தீர்கள் அண்ணா என கேட்டாள். இவர்கள் என்னிடம் ஒரு உதவி நாடினார்கள். உதவியா? ஆம் தங்கை, ஆனால் அதை என்னால் செய்ய முடியாது என சொல்லிவிட்டேன். மிகவும் கெஞ்சி கேட்டார்கள். ஒரு கால் அவர்கள் கோரும் உதவியை உன்னால் செய்ய முடியும் என எனக்கு தோன்றியது. அதனால் விஷயத்தை விரைவாக சொல்லுங்கள் அண்ணா என சிடுசிடுத்தாள் கோவலை. பயந்து போன அதிராஜேந்திரன், கோபித்துக் கொள்ளாதே கோவலை, இதோ அவர்களையே உன்னிடம் அந்த உதவியை கேட்க சொல்கிறேன் என கூறிக்கொண்டே திரும்பி அந்த இரு வாலிபர்களையும் அருகில் வருமாறு அழைத்தான். கவிஞனுக்கே உரிய கம்பீரத்துடன் வந்து கோவலையின் எதிரே நின்றான் தேவநாதன். அவனை பின்தொடர்ந்து வந்த மதுபனன் அதிராஜேந்திரனின் பக்கவாட்டில் சென்று நின்றான். கோவலை அவ்விருவரையும் பொருட்படுத்தாதவள் போல முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். பாடி பிழைக்கும் அந்த பரதேசிகளை நேருக்கு நேர் பார்ப்பது தனது கௌரவத்திற்கு இழுக்கு என அவள் எண்ணியதாக தோன்றியது. சொல்லுங்கள் கவிஞரே, நீங்கள் என்னிடம் கூறிய உதவியை என் தங்கையிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் அதிர்ஷ்டம், ஒரு கால் அந்த உதவி உங்களுக்கு கிடைத்தாலும் கிடைக்கலாம் என்றான் அதிராஜேந்திரன் தனிந்த குரலில். கவிஞன் தேவநாதன் மென்னகை புரிந்தான். ஆனால் வாய் திறவாமல் தனது தோழனான மதுவனனை பார்த்து கண் சமிக்கை காட்டினான். உடனே மதுவனன் ஓரடி முன் வந்து, சோழ இளவரசியாருக்கு எங்கள் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் என்றான். மதிப்பிற்குரிய சோழ இளவரசியாரிடம் எங்களது கோரிக்கையை தெரியப்படுத்துவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த சோழ இளவரசருக்கும் எங்கள் இதயம் கடிந்த நன்றி உரியதாகும். உடனே அதிராஜேந்திரனுக்கு உச்சி குளிர்ந்து விட்டது. அசட்டு சிரிப்பு சிரித்த அவர், எனக்கு நன்றி சொல்வது கிடக்கட்டும் இசைவானரே, உங்கள் கோரிக்கையை சீக்கிரமாக இளவரசியிடம் சமர்ப்பியுங்கள் என்றவாறே சிவிகையினுள் தனது பார்வையை ஓட்டினான். குழப்பமும் திகிலுமாக அமர்ந்திருந்த ராஜசுந்தரி கோவலையே வெறித்து பார்த்து கொண்டிருக்க நெருஞ்சாந்து அதிராஜேந்திரனை ஒரு விசித்திர பிறவி வேடிக்கை பார்ப்பது போல மந்தகாச புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அம்மணி, நாங்கள் பிறக்கும் போதே நாடற்ற பரதேசிகளாக பிறந்தவர்கள் அல்லர். இலக்கிய கலையும் இசைக்கலையும் எங்களை அப்படி ஆக்கிவிட்டன. கால தேச வர்த்தமானங்களை கடந்தவையான அந்த கலைகளை கற்று தேர்ந்ததால் நாங்களும் தேசம், மொழி, இனம், சமயம் ஆகிய குறுகிய எல்லைகளை கடந்தவர்கள் ஆகி போனோம். எங்கள் குருநாதரான மகாகவி பெல்கணரின் பேரருளால் அவ்வாறு ஆனோம். நாங்கள் வாழ்வது கலை உலகம், நாங்கள் வழிபடுவது கலை தெய்வம், நாங்கள் பேசுவது கலை மொழி. எங்களுக்கு யாதும் ஊரே யாவரும் கேளிர். பண்ணையும் பணுவலையும் பரிவர்த்தனை செய்வதே எங்களது தொழில். நாடுகள் தோறும் சென்று நாங்கள் இயற்றிய கவிதைகளையும் இசையமைத்த பாடல்களையும் கொடுப்பினை செய்வோம், கொள்வினையும் பண்ணுவோம் என மதுவனன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பொறுமை இழந்த கோவலை இடையில் குறுக்கிட்டாள். போதும் இசைவானரே, உங்கள் சுயபுராண பாட்டின் எடுப்பையும் தொடுப்பையும் இதோடு நிறுத்திக் கொண்டு முடிப்புக்கு வாருங்கள். கவிஞன் தேவநாதனின் முகத்தில் புன்னகை அரும்பியது. தன் தோழனை மெல்ல திரும்பி பார்த்தான். அசடு வழிய சிரித்து கொண்ட மதுவனன் திக்கி திணறிய குரலில் தன் பேச்சை தொடர்ந்தான். இளவரசியாரின் பொன்னான நேரத்தை வீணாக்கிவிட்டேனா? எங்களை பற்றிய விவரங்களை ஓரளவேனும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே எங்கள் சுயபுராண பாடலை கொஞ்சம் விஸ்தாரமாக ஆலாபனை செய்துவிட்டேன். மன்னியுங்கள். இனி நாங்கள் இந்த சோழவள நாட்டுக்கு வந்த காரணத்தை சுருக்கமாக சொல்கிறேன். இவ்வளவு பேசிய பின்னும் அவனையோ அவனுடைய தோழனையோ கோவலை திரும்பி பார்க்கவில்லை. அவர்களை சிறிதும் லட்சியம் செய்யாதவள் போல மிடுக்குடன் நின்றிருந்த அவள் தனது பார்வையை வேறு பக்கமே திருப்பி வைத்துக் கொண்டிருந்தாள். தேவநாதனை கடைக்கண்ணால் கவனித்துக் கொண்ட மதுவனன் தொண்டையை மெல்ல கமகப்படுத்தியவாறு, அம்மணி, எங்கள் மகாகவி பில்கணர் ஒரு புத்தம் புதிய காவியம் படைக்க சித்தம் கொண்டுள்ளார். புராணங்களையோ இதிகாசங்களையோ குளித்து போன கற்பனை கதைகளையோ மூலமாக கொள்ளாமல் ஒரு உண்மை வரலாற்றினையே அடிப்படையாக கொண்டு முற்றிலும் புதிதாக புதுமையானதாக அந்த காவியத்தை பாடி புனைய வேண்டும் என அவர் அவா உறுகிறார். தட்சிண பாரதத்தின் இப்போதைய காலகட்டத்தை கொண்டே அதை அமைக்கவும் திட்டமிட்டுள்ளார்.
அப்படியானால் அந்த காவிய தலைவன் யார் என உள்ளார்ந்த வெறுப்புடன் விழித்தாள் கோவலை. அது இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை என கருதுகிறேன் இளவரசி. காவிய தலைவனை தேடிக்கொள்ளாமலே ஒரு காவியம் படிக்க திட்டமிடுகிறாரோ உங்கள் மகாகவி? எங்கள் கவிஞர் பிரானின் மனப்பீடத்தில் அந்த காவிய தலைவன் ஏற்கனவே கொழுவேறி இருக்கலாம் தாயே. ஆனால் அவனை அவர் தம் சீடர்களுக்கு இதற்குள் இனம் காட்டி கொடுக்க மாட்டார். அந்த மகாகவியின் அத்தியந்த சீடர் என சொல்லிக்கொள்ளும் உங்கள் நண்பருக்கு கூடவா அது தெரியாது? அதை இவர் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை இளவரசி என சொல்லிக்கொண்டே தன் தோழர் தேவநாதனை திரும்பி பார்த்தான் மதுவனன். ஓஹோ, இன்னும் கொஞ்சம் அழுத்தி கேட்டால் இவர்தான் அந்த காவியத்தின் தலைவர் என்றும் சொல்லிவிடுவீர் போலும் என்றாள் கோவலை உரும்பு புன்னகையுடன். அதி ராஜேந்திரனும் நருஞ்சாந்தும் இதை கேட்டு குபிக்கன்று சிரித்து விட்டனர். ஆனால் ராஜசுந்தரி பயபிராந்தியோடு கோவலையை பார்த்து கொண்டிருந்தாள். இவ்வளவுக்கும் கவிஞன் தேவநாதனின் முகத்தில் எவ்வித சலனமும் ஏற்பட காணோம். அவன் புன்முறுவலுடன் மௌனமாகவே நின்றிருந்தான். மதுவனனும் தலை குனிந்து நமட்டு சிரிப்பு சிரித்துக் கொண்டிருந்தான். சரி, மேலே சொல்லி முடியுங்கள் இசைவாணரே என பொறுமை இழந்து படபடத்தாள் கோவலை. மதுவனன் தன்னை ஒருவாறாக சமாளித்துக் கொண்டு பேச்சை ஆரம்பித்தான். எங்கள் மகாகவி பிழுகனர் தட்சிண பாரதத்தின் சமகால வரலாற்றை அடிப்படையாக கொண்டு தமது காவியத்தை பாடவிருக்கிறார் என்று முன்பு சொன்னேன் அல்லவா? அந்த வரலாற்றில் 12 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு மாபெரும் போரும் இடம்பெற வேண்டும் என அவர் விரும்புகிறார். 12 ஆண்டுகளுக்கு முன் நடந்த போரா? எங்கே, எப்போது, யார், எவர் ஈடுபட்ட போர் அது என இதுகாரம் காட்டாத அக்கறையுடன் விடவினாள் கோவலை. ஆனால் அவள் இப்போதும் மதுவனனையோ தேவநாதனையோ திரும்பி பார்க்கவில்லை. கொப்பத்து போர் என மதுவனன் சொல்லி முடிப்பதற்குள் கோவலை திடீரென சிரித்தாள். ஓ, அந்த சாளுக்கிய சளுக்கருக்கும் எங்களுக்கும் நடந்த போரா என பெருமித பூரிப்புடன் கேட்டுவிட்டு மீண்டும் குலுங்கி சிரித்தாள் அவள். ஆம் தாயே என்றான் மதுவனன் கரகரத்த குரலில். காலஞ்சென்ற சோழ மாமன்னர் ராஜாதிராஜருக்கும் சாளுக்கிய பேரரசர் ஆகவ மல்லருக்கும் நடந்த அந்த கொப்பத்து போர்தான். மூடுமையா வாயை, யார் பேரரசர்? ஆண்மையற்ற அந்த ஆகவ மல்லனா பேரரசன்? இனி ஒரு தரம் என் காதுபட அப்படி சொல்லாதீர் என பெண் புலி போல சீறினான் கோவலை. அதிராஜேந்திரனும் மதுவனனும் உடனே பயந்து விட்டனர். ஆனால் இந்நேரம் வரை நகை பூத்த முகத்தினாகவே நின்று கொண்டிருந்த கவிஞன் தேவநாதனின் கண்கள் திடீரென செவ்வரி படர்ந்து சிவந்தன. தன் நண்பனை அவன் புருவங்களை நிறுத்திக் கொண்டு ஏறிட்டு பார்த்தான். இதனால் மேலும் பயந்து போன மதுவனன், ஆகட்டும் மம்முனி, அடியேன் அறியாமல் சொல்லிவிட்டேன், மன்னியுங்கள் என கெஞ்சும் குரலில் குழைந்தான். மன்னித்தேன், மேலே சொல்லும் என்றால் மிடுக்குடன் கோவலை. அந்த கொப்பத்து போரில் சோழ சக்கரவர்த்தி ராஜாதிராஜர் சாளுக்கியரின் அம்புகளால் துளைக்கப்பட்டு பேடித்தனமாக மறைந்திருந்து தாக்கப்பட்டு என்று சொல்லும் ஐயா என்றால் கோவலை சிறுத்தை உருமுவது போல. தாக்கப்பட்டு அவர் யானை மீது இருந்தவாறே இருந்து போனார் அல்லவா? அந்த போர்க்களத்தின் மற்றொரு முனையில் நின்று போராடி கொண்டிருந்த அவருடைய இளவல் ராஜேந்திரர் அதனை அறிந்ததுமே அங்கேயே தம்மை சோழ பேரரசராக பிரகடனம் செய்துவிட்டு முன்னிலும் அதி ஆவேசமாக போரை தொடர்ந்து சாளுக்கிய படைகளை சின்னா பின்னமாக்கி சிதறடித்து பிறகு ஆகவ மல்லனையும் அவனுடைய மூத்த மகன் சோமேஸ்வரனையும் போர்க்களத்தை விட்டே ஓடி ஒளிய செய்து வெற்றி கொடி நாட்டினார் என் பெரிய தந்தையார் ராஜேந்திரர் இல்லையா என்றால் செருக்கான குரலில். இதுகாரம் சிவிகைக்குள் பயந்து ஒடுங்கி அமர்ந்திருந்த ராஜசுந்தரி தனது அருமை தந்தையார் ராஜேந்திரரின் இந்த வீரப்புகழ் செய்தியை கேட்டதுமே மகிழ்ச்சியால் முகம் மலர்ந்தாள். ஏன் மௌனமாகிவிட்டீர் இசைவாணரே? அந்த மாபெரும் கொப்பத்து போரில் சாளுக்கிய ஆகவ மல்லனை முறியடித்து மகத்தான வெற்றி பெற்ற என் பெரிய தந்தையார் ராஜேந்திரர் அவனுடைய பட்டத்து அரசிகளான சாங்கப்பை சத்தியவை என்பவர்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்து எங்கள் வீரத்தின் நினைவு சின்னமாக
இந்த கங்கை கொண்ட சோழபுரம் நகரில் சோழகங்கம் ஏரிக்கரையோரத்தில் எழுப்பப்பட்டிருக்கும் பஞ்சவன் மாராயின் வெற்றி கோட்டத்தில் அடைத்து போட்டார் என்ற செய்தியை சொல்ல மறந்து விட்டேனே என எண்ணுகிறீரோ என்றால் கோவலை தனது செவி குண்டலங்கள் குழுங்க சிரித்துக் கொண்டே. உடனே மதுபனன் ஓரடி முன்வந்து, ஆம் தாயே, அந்த சாளுக்கிய அரசிகள் சாங்கப்பையையும் சத்தியவையையும் சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தங்களின் உதவியை கோர வந்திருக்கிறோம் என தனிந்த குரலில் பணிவாக கூறியதை கேட்டு திடுக்குற்று நிமிர்ந்தாள் சோழ இளவரசி கோவலை. அத்தியாயம் 9. கண்ணில் கலந்த காவியம். என்ன கேட்டீர் இசைவனரே? சாளுக்கிய அரசிகளை சந்திக்க வேண்டுமா என கடும் சினத்துடன் விழித்தாள் கோவலை. முகம் வெளிரி போன மதுவனன் தன் தோழன் தேவநாதனையும் கோவலையையும் மாறி மாறி பார்த்தவாறு, ஆம் அம்மணி, எங்களின் இந்த கோரிக்கை எவ்வளவு முட்டாள்தனமானது, கடினமானது, சிக்கலானது, ஆபத்தானது என்பனவற்றை எல்லாம் அறிந்தே தங்களிடம் இதனை வேண்டி பெற வந்தோம் என்றான் திக்கி திணறிக்கொண்டே. இப்போது கோவலையின் கோபம் தனது சகோதரன் மீது திரும்பியது. ஏன் அண்ணா, இவர்கள் கோரிக்கை இதுவென்று தெரிந்தேதான் இவர்களை என்னிடம் அழைத்து வந்தீர்களா என கண்களை உருட்டி கொண்டு கேட்டாள் அவள். பீதியால் வேர்த்து விறுவிறுத்து தலை குனிந்து நின்றிருந்த அதிராஜேந்திரன் மெல்ல நிமிர்ந்து குழை சிரிப்புடன் தன் தங்கையை பட்டும் படாமல் பார்த்து, கோபித்துக் கொள்ளாதே கோவலை, அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இவர்கள் கோரிக்கையை முழுவதுமாக கேட்டு தெரிந்து கொண்டு பிறகு உனது முடிவை தெரியப்படுத்து என குளறினான். குமுறி பொங்கிய தனது ஆத்திரத்தை அடக்க முயல்பவள் போல அதரங்களை மடித்து கடித்த கோவலை, சரி, எதற்காக இவர்கள் சிறைக்கோட்டத்தில் அடைப்பட்டு கிடக்கும் அந்த சாளுக்கிய அரசிகளை பார்க்க வேண்டும் என்கிறார்கள் என அதிகார துணையில் கேட்டாள் அதிராஜேந்திரன். சீக்கிரம் சொல்லி முடி என்பது போல மதுவனனை பார்க்க அவனோ தன்னை சமாளித்துக் கொண்டு பேசினான். கேளுங்கள் இளவரசி, எங்கள் கவிஞர் பிரான் பில்கனர் புதிய காவியம் ஒன்று படைக்க திட்டமிட்டுள்ளார் என முன்பே சொன்னேன் அல்லவா? அந்த காவியத்திற்கு தேவையான உண்மை நடப்புகளின் விவரங்களை இப்போது அவர் சேகரித்துக் கொண்டிருக்கிறார். அவரே சேகரிக்கும் தகவல்கள் போக மற்றும் சில முக்கியமான குறிப்புகளை அறிந்து வருவதற்காக தமது மாணவர்களை தட்சிண பாரதத்தின் பல பகுதிகளுக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த வகையில்தான் எங்களையும் இந்த சோழ நாட்டிற்கு அனுப்பினார். அதாவது, எங்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட சாளுக்கிய அரசிகளை சந்தித்து கொப்பத்து போர் பற்றிய விவரங்களை கேட்டறிய விரும்புகிறீர்கள். இந்த வினாவுக்கு என்ன விடையளிக்கலாம் என யோசிப்பவன் போல திரு திருவன விழித்த மதுவனன் தனது தோழனை சாடையாக பார்த்தான். இவ்வளவு நேரம் அங்கு நடந்த சூடான பேச்சுக்களால் கொஞ்சமும் சலனம் அடையாமல் சோழ இளவரசியையே மென்னகையுடன் பார்த்து கொண்டிருந்த கவிஞன் தேவநாதன் மெல்ல திரும்பி மதுவனனை நோக்கி, மேலே சொல் என்பது போல அவன் தலையை அசைத்தான். உடனே மதுவனன், அல்ல இளவரசி, அந்த அரசிகளிடம் நாங்கள் கேட்க விரும்புவது கொப்பத்து போர் பற்றிய விவரங்கள் அல்ல. ஏனென்றால் அவை எங்களுக்கே தெரியும். என்னை விட என் நண்பர் தேவநாதனுக்கு மிக நன்றாக தெரியும் என்றான் விஷமச்சிரிப்புடன். உங்கள் இருவருக்கும் தெரியுமா? உங்களால் எப்படி அந்த போரை பற்றி அறிய முடிந்தது என தனது வில்லுத்த புருவங்களை வாய் முனைகளாக நெரித்து நேராக்கியபடி கேட்டாள் கோவலை. ஆம் தாயே, கொப்பத்து கிருஷ்ணையாற்றங்கரை ஓரத்தில் அமைந்துள்ள கொப்பேஸ்வரர் ஆலய திருவிழாவில் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக நாங்கள் கன்னியாகுப்சத்திலிருந்து பயணமாகி சென்றோம். அங்கு போய் சேர்ந்த மறுநாள்தான் சாளுக்கியருக்கும் சோழருக்கும் போர் மூண்டது. அதனால் அந்நகரை விட்டு எங்களால் வெளியேற முடியவில்லை. கோயிலுக்கு உள்ளேயே பல தினங்களாக அடைந்து கிடந்தோம். போர் உக்கிரமாக நடந்த போது என் நண்பர் தேவநாதன் கோயில் கோபுரத்தின் மேல் ஏறி நின்று நாளெல்லாம் பார்த்து கொண்டே இருப்பார். நானோ மடைப்பள்ளியில் ஒளிந்து கொண்டு கிடப்பேன். ஒருவாறாக போர் முடிவடைந்து சோழர்கள் வெற்றி பெற்ற செய்தியை அறிந்ததுமே நாங்கள் சோழியப்படை வீரர்கள் கொப்பம் நகரை இடித்தும் எரியொட்டியும் அழித்து அந்த வழியில் நடுநடுவே வெற்றி கம்பமும் எழுப்ப தொடங்கியதால் மேலும் சில தினங்கள் கோவிலுக்குள்ளேயே ஒளிந்து கிடக்க வேண்டியவர்கள் ஆனோம். அத்துடன்
சோழர்கள் கிருஷ்ணையாற்றின் ஒரு குடுவையில் சாளுக்கிய சக்கரவர்த்தி அமைத்திருந்த பாசறையை கைப்பற்றி அங்கிருந்து அவருடைய அரசிகளையும் பணிப்பெண்களையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போயினர் எனவும் கேள்விப்பட்டோம். என் நண்பர் தேவநாதன் ஒரு கவிஞரானதால் அந்த போரை நேருக்கு நேர் ஆர்வத்தோடு பார்த்ததும் அல்லாமல் போருக்கு பிறகு நடைபெற்ற தகன சூறையாடல்களையும் காண விரும்பி அந்நகரிலேயே பல தினங்களாக சுற்றி கொண்டிருந்தார். இவரை அழைத்துக் கொண்டு வேறு ஊருக்கு போய் சேர்வதற்குள் எனக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது என சலிப்புடன் சொல்லி நிறுத்திய மதுவனன் சட்டென எதையோ நினைத்துக் கொண்டவன் போல மெல்ல சிரித்தவாறே பேச்சை தொடர்ந்தான். ஆனாலும் என் நண்பர் அந்த குப்பத்து போரை நேரில் பார்த்ததால் ஓர் அருமையான கவிதை புனைந்து கொடுத்து எனது மனசோர்வை போக்கிவிட்டார். இளவரசியார் அனுமதியளித்தால் அந்த அற்புதமான கவிதையை நான் பாடி காட்டுவேன். அருவருப்புடன் முகத்தை சுளித்து வேகமாக தலையாட்டிய கோவலை, அத்தகைய அசட்டு காரியத்தை எல்லாம் செய்து என் பொறுமையை மேலும் சோதிக்காதீர். ஆனால் அந்த கவிதையின் கருப்பொருளை மட்டும் சுருக்கமாக சொன்னால் கேட்பேன் என்றால் கடுகடுத்த குரலில், இதோ சொல்கிறேன் அம்மணி என தொண்டையை கணித்து விட்டுக் கொண்டான் மதுவனன். வால்மீகியின் இராமாயண கதை உங்களுக்கு தெரியும் அல்லவா? அதன் யுத்த காண்டத்தை உருவமாக கொண்டு அமைந்த கவிதை அது. ஆனால் அதற்கும் இதற்கும் ஒரு சிறு வித்தியாசம். அதிலே சீதையை ராவணன் சிறையெடுத்து போன பிறகு அதன் பொருட்டே ராம ராவண யுத்தம் ஆரம்பமாகிறது. இந்த கொப்பத்து போர் கவிதையிலோ போருக்கு பிறகு சிறையெடுப்பு. போதும் போதும், நிறுத்துமையா என சீறினாள் கோவலை. உங்கள் நண்பர் என் பெரிய தந்தையார் ராஜேந்திரரை ராவணனாக உபமித்து கவி பாடினாரோ? அபச்சாரம் அபச்சாரம் என காதை பொத்திக் கொண்ட மதுவனன். அப்படியெல்லாம் எவரையும் தாழ்த்தவோ உயர்த்தவோ கனவிலும் கருதாத கவிஞர் அம்மா இவர். இன்னமும் சந்தேகம் இருந்து நீங்கள் அனுமதி தந்தால் அந்த அழகான கவிதையை நான் பாடியே காட்டுவேன் என்றவாறு மெல்ல இசை கூட்ட ஆரம்பித்தான். வேண்டாம் வேண்டாம் என சொல்லிவிட்டு காதை பொத்திக் கொண்டாள் கோவலை. சிவிகைக்குள் அமர்ந்திருந்த ராஜசுந்தரியும் நருஞ்சாந்தும் பொங்கிக் கொண்டு வந்த சிரிப்பை அடக்க முடியாமல் வெளியிறென நகைத்தனர். ஆனால் அதிராஜேந்திரனோ மதுவனனை பாடவிடாமல் தன் தங்கை தடுத்துவிட்டாளே என வருந்துபவன் போல முகம் வாடி போனான். கவிஞன் தேவநாதன் மட்டும் எவ்வித உணர்ச்சியையும் வெளிக்காட்டாமல் கோவலையே புன்முறுவலுடன் பார்த்து கொண்டிருந்தான். சரி, மேலே என்ன கேட்க விரும்புகிறீர், அதை சொல்லும் என்றால் கோவலை உள்ளார்ந்த எரிச்சலுடன். இந்த எளியவர்களின் வேண்டுகோளை இதோ சமர்ப்பிக்கிறேன் தாயே. காலஞ்சென்ற சோழ மாமன்னரான ராஜேந்திரர் குப்பத்து போரில் வெற்றி பெற்றதும் சாளுக்கிய சக்கரவர்த்தி ஆகவ மலரின் பாசறையை கைப்பற்றினார் அல்லவா? அப்போது அந்த பாசறையில் இருந்த சாளுக்கிய அரசிகள் சாங்கப்பையையும் சத்தியவியையும் அவர் எவ்வாறு சிறைப்பிடித்துக் கொண்டு போனார் என்னும் விவரங்களை அந்த இரு அரசிகளிடமே நாங்கள் கேட்டறிய விரும்புகிறோம். சாளுக்கிய அரசிகளை நீங்கள் இதற்கு முன்பு பார்த்திருக்கிறீர்களா? அவர்களுக்கு உங்களை தெரியுமா என குறுக்கிட்டு கேட்டால் கோவலை. தெரியாது அம்மணி, பாடி பிழைக்கும் பரதேசிகளான நாங்கள் சாளுக்கிய பேரரசிகளை எவ்வாறு பார்த்து பேசி அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடும்? கோவலை மௌனமாக இருக்கவே மதுவனன் தொடர்ந்து சொன்னான், சோழ பேரரசர்கள் தமது பகையரசர்களை வாழ்முனையில் வெற்றி கொள்வதோடு திருப்தி விடாமல் அவர்களின் மனைவிமார்களை சிறைப்படுத்திக் கொண்டு போவதும் நகரங்களை தீயிட்டு தகனமாக்குவதுமான ஒரு கொள்கையை நெடுங்காலமாகவே கடைபிடித்து வருகிறார்கள் என்பது ஜெகப்பிரசித்தம். இதன் அடிப்படை காரணம் என்னவாக இருக்கும் என்பதை ஆராய்ந்து தமது காவியத்தில் புகுத்த விரும்புகிறார் எங்கள் கவிஞர் பிரான் பில்கனர். ஆதிகவியின் இராமாயண காவியத்தை சோழர்கள் வெகுவாக ரசித்து நேசித்து அதில் அளவு கடந்த ஈடுபாடும் கொண்டு விட்டதன் காரணமாகவே அவ்வாறு செய்கிறார்களோ என எண்ணுகிறார் அவர். இதனால் அவர்கள் தமது தமிழ் மொழியில் அந்த காவியத்தை படிக்க செய்தாலும் செய்வார்கள் எனவும் அவர் கருதுகிறார். இப்படி ஒரு மனோநிலையின் அடிப்படையை இலக்கிய கண்ணோட்டத்துடன் ஆராயவே அந்த விவரங்களை அறிந்து வர எங்களை அனுப்பினார் தாயே. இது சோழர்களை பெருமைப்படுத்தும் காரியமே தவிர வேறில்லை. காலமெல்லாம் நிலைத்திருக்க போகும் ஒரு மகாகவியின் காவியத்தில் சோழர்களின் அந்த தனித்தன்மை வாய்ந்த செயல் இடம்பெறுவது பெரும் பேரல்லவா? எனவே இளவரசியார் கை கூர்ந்து சாளுக்கிய அரசிகளை
சிறு பொழுதேனும் நாங்கள் சந்தித்து உரையாட அனுமதி வாங்கி தர வேணுமாக தாழ் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் என பல்வேறு அபிநய பாங்குடன் நெளிந்து குழைந்து சொல்லிவிட்டு நிறுத்தினான். இதுகாரும் ஈட்டியின் கூரிய முனைகள் போல தனது கரிய பெரிய விழிகளால் அவனை குத்தி துளைப்பது போல பார்த்து கொண்டிருந்த கோகலை சர்வ அலட்சியத்துடன் ஒரு சிரிப்பு சிரித்து, முடியாது இசைவாணரே, உங்கள் வேண்டுகோளை ஒருபோதும் ஏற்க இயலாது. நான் ஏற்றாலும் அந்த பஞ்சவன் மாராயன் வெற்றி கோட்டத்திற்கு காவல் பொறுப்பை முழுதும் ஏற்றிருப்பவரான என் சிறிய தந்தையார் ராஜமகேந்திரர் இந்த கோரிக்கையை நிச்சயமாக ஏற்க மாட்டார் என்றால் உறுதியான குரலில். இதை கேட்டு ஒரே அடியாக சோர்ந்து போனவன் போல தலையை ஒரு கையால் தாங்கி கொண்ட மதுவனன் அதிராஜேந்திரனையும் தேவநாதனையும் மாறி மாறி பார்த்தான். மீண்டும் ஒருமுறை முயற்சி செய்யுமாறு அதிராஜேந்திரன் அவனுக்கு சமிக்கை காட்டவே சற்று தெம்பு பெற்றவனாக கோவலையை நோக்கி, இளவரசி, ஏழை கலைஞர்களான நாங்கள் இந்த ஒரு காரியத்திற்காக பல பல இன்னல்களுக்கு இடையே பல நூறு காதங்களை கடந்து வந்திருக்கிறோம். இலக்கியம் இசைக்கலை இவ்விரண்டை தவிர வாழ்க்கையில் வேறு எந்த நோக்கமும் இல்லாத சாமானியர்களான நாங்கள் அந்த சாளுக்கிய அரசிகளை சில வினாடி பொழுது பார்த்து பேசுவதால் அரசியல் ரீதியிலோ மற்ற எந்த வகையிலுமோ எல்லாத்தினை இடர்பாடும் ஏற்பட்டுவிட வழியே இல்லை. அவ்வாறு நினைப்பது எங்களுக்கு இல்லாத பெருமையையும் மதிப்பையும் ஏற்றி கொடுப்பது மாபெரும் சோழ சாம்ராஜ்யத்தின் இமய புகழை தரைமட்டத்திற்கு கொணர்வது போலாகும். எனவே இளவரசியார் கருணை மிக கொண்டு எங்களுக்கு உதவுமாறு மன்றாடி இறைஞ்சுகிறோம் தாயே என்றான் மதுவனன். இந்த பேச்சினால் கோவலையின் மனமோ கொஞ்சமும் இலகியதாக தெரியவில்லை. அவளது முகத்தில் முன்னிலும் அதிக வெறுப்பு சொல்ந்து பனிப்பாறையாக இறுகியது. ஐயோ இசைவாணரே, அந்த சாளுக்கிய அரசிகளை நீங்கள் போய் பார்த்து பேசுவதால் எங்கள் சோழ சாம்ராஜ்யமே அதிர்ந்து ஆட்டங்கண்டு போய்விடும் என்றோ அரசியல் ரீதியில் பெரிய பூகம்பம் சூறாவளிகள் ஏற்பட்டுவிடும் என்றோ அஞ்சி உங்களுக்கு அந்த உதவியை செய்ய மறுக்கிறேன் என்று கனவிலும் கருதி விடாதீர். நான் மறுப்பதற்கு காரணமே வேறு என்றால் செருக்கும் மிடுக்குமான குரலில், ஆம் தாயே, அது எங்களுக்கு புரிகிறது. தாங்கள் மட்டும் மனம் வைத்தால் ராஜமகேந்திரனிடம் சொல்லி நாங்கள் அந்த வெற்றி கோட்டத்திற்குள் பிரவேசிக்க அனுமதி வாங்கி தர முடியும் என்பதும் தங்கள் பேச்சை அவர் தள்ளிவிட மாட்டார் என்பதும் தங்களுக்கு சோழ அரசாங்கத்தில் எவ்வளவு செல்வாக்கு உண்டு என்பதும் எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் தங்களிடம் இந்த உதவியை நாடி இங்கு ஓடோடி வந்தோம் என அவளை துதிப்பாடுவது போல குழைந்தான் மதுவனன். இதற்கும் கோவலை மசிவதாக தோன்றவில்லை. உங்களுக்கு உதவ விரும்பாததற்கு ஒரு காரணம் உண்டு என்றேன், அது என்னவென்று கேட்கவில்லையே என்றால் அலட்சியமான குறும்பு குரலில், சொல்லுங்கள் அம்மணி. நீங்கள் இசைக்கலைஞராகவும் உங்கள் நண்பர் கவிஞராகவும் இருப்பதுதான் அதற்குரிய ஒரே காரணம் என கூறிவிட்டு களீரென நகைத்தால் கோவலை. அத்துடன், யாரோ ஒரு மகாகவி தாம் படைக்க போகும் காவியத்திற்காக அந்த சாளுக்கிய அரசிகளை சந்திக்க வேண்டும் என்கிறீர்களே, அதுவும் ஒரு காரணம். திடுக்குற்று தலைநிமிர்ந்த மதுவனன், ஏன் தாயே இப்படி சொல்கிறீர்கள் என குளறி கேட்டான். இந்த உலகத்தில் நான் அடியோடு வெறுப்பவை இரண்டு, ஒன்று இசை, மற்றது கவிதை, காவியம். நீங்கள் இசைவாணராகவும் உங்கள் நண்பர் கவிஞராகவும் அல்லாமல் வேறு வகை நபர்களாக இருந்து உங்களுடைய மகாகவி பில்கணரின் காவிய தேவைக்கு அன்றி வேறு எவரது வேறு ஏதேனும் காரிய தேவையை காரணமாக சொல்லி கேட்டிருந்தால் உதவியை செய்ய நிச்சயமாக முயல்வேன். ஆனால் உங்களை போன்றவர்களை ஆட்டின் அதிர்களாக கருதும் நான் இந்த உதவி மட்டுமல்ல வேறு எந்த உதவியும் செய்ய மாட்டேன். இதை கேட்டு வாயடித்து போனான் மதுவனன். அடுத்து வினா தொடுக்கவோ விடை பகரவோ தனது நாவையும் புரட்ட சக்தி இழந்தவன் போல வாய்ப்பிழந்து நின்றான் அவன். கோவலை தனது சகோதரனை பார்த்து, சரி அண்ணா, நீங்கள் பத்திரமாக அரண்மனைக்கு போய் சேருங்கள், நான் புறப்படுகிறேன் என்றவாறு சிவிகையை நோக்கி மிடுக்குடன் நடந்தாள். இளவரசி, இதுகாரும் வாயை திறவாமல் எல்லாம் அறிந்த யாவும் துறந்த ஒரு யோகியைப் போல மௌன புன்னகை பூத்துக்கொண்டு நின்றிருந்த கவிஞன் தேவநாதன் தான் இப்படி அழைத்தான்.
ஏதோ மின்னல் கொடியால் வளைத்து சுருட்டி இழுக்கப்பட்டவள் போல அதிர்ச்சியடைந்த கோவலை சட்டென திரும்பி பார்த்தாள். அங்கனம் அவள் அதிர்ந்து திரும்ப காரணம் அவளை அவன் அழைத்த விதமும் அதில் துணித்த அர்த்த பாவங்களும் தான். இதுவரை இவ்விதமான ஒரு துணியில் எவரும் அவளை அழைத்து அவள் கேட்டதே இல்லை. அந்த அழைப்பில்தான் என்ன கம்பீரம், இனிமை, குழைவு, ஆணவம், அதிகாரம் இவை எல்லாமே சேர்ந்த ஓர் அபூர்வ அழைப்பாக அது துணித்ததால் தான் அவள் அப்படி அதிர்ந்து போனாள். அதிர்ச்சியுற்று திரும்பிய கோவலை அவன் முகத்தை ஏறிட்டு நோக்கினாள். அவனும் அவளை கண்ணிமைக்காமல் நேரிட்டு பார்த்தான். ஒரு வினாடி நேரமே அந்த பார்வை சங்கமம் நீடித்தது. மறுக்கடம் தன்னை அறியாமலே தனது பார்வையை தரை நோக்கி தாழ்த்தி கொண்டாள் கோவலை. சாவதானமாக ஓரடி முன்னால் வந்த தேவநாதன் அவளை பார்த்து, நான் கோரும் உதவியை சோழ இளவரசி செய்தால் என்றும் நன்றியுடையவனாக இருப்பேன். இயலாது என்றால் அதற்காக வருத்தப்படவும் மாட்டேன். ஏனென்றால் இன்றைய இந்த சந்திப்பே எனக்கு கிடைத்த பேர் உதவியாகவும் பெரும் பேராகவும் எண்ணி மகிழ்கிறேன். என் வாழ்நாள் முழுவதும் இதை மறக்கவும் மாட்டேன். ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். நான் ஆட்டின் அதரல்ல, வேளத்தின் மறுப்பு என அமைதியாக கூறிக்கொண்டே பின்னால் நகர்ந்தான் அவன். தலை குனிந்து நின்ற கோவலையின் நெற்றியில் லேசாக வியர்வை அரும்பியது. அவளது செவி மடல்கள் சிவந்தன. ஆடாமல் அசையாமல் சிலை போல இருந்த அவள் சிறு பொழுதிற்கு பின்னால் வெடுக்கென நிமிர்ந்து தனது சகோதரனை பார்த்து, அண்ணா, நாளை பிற்பகல் 3 நாழிகையளவில் இவர்களை பஞ்சவன் மாராயின் வெற்றி கோட்டத்து வாயிலுக்கு அழைத்து வருங்கள் என சொல்லிவிட்டு விரைந்து சென்று சிவிகைக்குள் புகுந்து அமர்ந்தாள். இந்நேரம் சற்று தொலைவில் ஒதுங்கி நின்று கொண்டிருந்த சிவிகை தூக்கிகள் அறுவரும் ஓடி வந்து சிவிகையை சுமந்து கொண்டு வேக நடை போட்டு செல்லலாயினர். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம். நன்றி.